வணக்கம். இன்றைய இந்த செய்திகள். சிதம்பரனார் பிள்ளைனு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர், பெரிய தனவந்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் ஆகிடுன்னு பெரியார் வந்து கெஞ்சினார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவர்களை அவமானப்படுத்தி பேசியுள்ளார் ஆ. ராசா. பிரிட்டிஷ் வெள்ளையனை எதிர்த்து நமது நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த கப்பல் விட்ட மாபெரும் போராளி அவர். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டாம், தமிழகத்தை மட்டுமாவது பிரிட்டிஷார் ஆள வேண்டும் என்று தேச விரோத செயலில் ஈடுபட்டவர் ஈ. வே. ராமசாமி நாயக்கர். இந்நிலையில் ஈவேராவிடம் தன் மகனின் வேலைக்காக வ.உ. சிதம்பரனார் கெஞ்சினார் என்று கட்டுக்கதை கட்டி பேசி வரும் ஆ. ராசாவின் இழிவான கேடு கெட்ட மனநிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறையில் இருந்து வெளியே வந்த வ.உ.சி. அப்போதைய நீதி கட்சி நிர்வாகிகள் சென்று நாத்திக சித்தாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிராமணியத்தை எதிர்க்க வேண்டும் என்றும் கேட்டபோது கடுமையாக திட்டி வெளியே அனுப்பியவர் வ.உ. சிதம்பரனார். அப்பேற்பட்ட மகான் ஈ. வே. ராமசாமி நாயக்கரிடம் கெஞ்சி தன் மகனுக்காக சிபாரிசு கேட்டார் என்று சிறுமைப்படுத்திய ஆ. ராசா உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறான கருத்தை பொதுமேடையில் பேசியதற்காக வழக்கு பதிவு செய்து அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவை பேரூர் பட்டீஸ்வரருக்கு சொந்தமான 14,200 ஏக்கர் நிலத்தில் 13,828 ஏக்கர் நிலம் மாயம் ஆகியுள்ளதும், மீதம் உள்ள 372 ஏக்கர் நிலத்திலும் 165 ஏக்கர் நிலத்தை திராவிட கும்பல்கள் ஆட்டைய போட்ட தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. கோயில் நிலங்களை திருடுவதற்கு ஏதுவாக 1800 ஆண்டுகள் பழமையான கோவிலுக்கு இன்னும் பட்டா வழங்காமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அபுதாபியில் வாழ்ந்து வரும் இந்துக்கள் வழிபட மிக பிரமாண்டமான முறையில் கோவில் கட்டப்பட்டு நாளை திறக்கப்பட உள்ள நிலையில், இந்துக்களின் வழிபாட்டு உரிமைக்காக கோவில் அமைந்திட வழிவகை செய்த பாரத பிரதமர் துறவிகள் மற்றும் மக்களுக்கு இந்து முன்னணியின் பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது.